அகண்ட பாரதம் எப்படி இருந்தது அப்படிங்கற ஜியோகிராஃபி தெரியணும். இந்தியா யாருக்கும் தெரிய வேண்டாம், அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாரதம்ங்கறது எல்லாருக்கும் தெரியணும். பழைய அகண்ட பாரதத்தை பத்தி நாம எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பெல்லாம் பாலாறும் தேனாறும் தான் ஓடிச்சு. ஒண்ணே மக்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லனா ஆத்துல ஓடுற பாலை அள்ளி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லனா தேனை தொட்டு நக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது இந்த மாமா மாமி வகையராக்கெல்லாம் காலங்காலமா சொல்றதுதான். அதை அப்படியே நம்புறதுக்கு நாம என்ன சீமானோட தற்குறி தம்பிகளா இல்ல கிறுக்கு சங்கிகளா? பழைய பாரதத்துல புனிதப்படுத்துறதுக்கெல்லாம் ஒரு புண்ணாக்கம் இல்ல. மேல் ஜாதிக்காரன் கோயிலுக்குள்ள கீழ் ஜாதிக்காரனை விட மாட்டான், கீழ் ஜாதிக்காரன் கோயிலுக்குள்ள மேல் ஜாதிக்காரன் போகவே மாட்டான். ஏன்னா தீட்டுப்பட்டுருமா? இன்றைய பாரதத்திலயும் அதுதான் நிலைமை, அன்றைய அகண்ட பாரதத்திலயும் அதுதான் நிலைமை. மக்கள் எல்லாம் பொழைச்ச மானங்கட்ட பொழப்பு இது. அந்த பக்கம் மன்னர்கள்லாம் வேற லெவலு. அவன் பொண்டாட்டிய இவன் தூக்கிட்டு வந்துடுறது, இவன் மகளை அவன் தூக்கிட்டு போய் வச்சுக்கிறதுன்னு அந்த புறத்துல அழகிகளின் எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரிதான் மன்னர்களுக்கு மரியாதையே. இந்த மாதிரி அந்த புறத்துக்கு அழகிகளை சப்ளை பண்ற அங்குள் ஜாபை யார் பார்த்ததுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி அகண்ட பாரதத்துல அங்குள் ஜாப் பார்த்து பொழப்பு நடத்தின மாமா மாமி வகையராக்களின் வாரிசுகள் இன்னைக்கு நமக்கு பழைய பாரத பெருமைன்னு வகுப்படுக்கிறது தான் கால கொடுமை. இது இந்தியாவா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃபு. இது பாரதமாச்சு, பழையபடிக்கு அவாக்களை சாமின்னு தான் கூப்பிடணும். அதனால பழைய பாரத பெருமைன்னு மாமிக்கல் ஆரம்பிச்சா செத்த சாத்திரேலா மாமின்னு மென்மையா, ரொம்ப மென்மையா நம்ம எதிர்ப்பை தெரிவிப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.